கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷம் ஜாய் இன் த ஹோலி ஸ்பிரிட் என்ற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு நான் உங்களை வேண்டுகிறேன். ஒரு விருப்பத்தோடு ஒரு தாகத்தோடு நீங்கள் அமர்ந்திருங்கள். நாம் இந்த செய்தியை முடித்து இறுதி ஜெப நேரத்திலே ஆவியானவருக்காக அவருடைய வல்லமைக்காக அவருடைய சந்தோஷத்திற்காக நாம் ஜெபிக்கும் போது மெய்யாகவே தேவன் தம்முடைய ஆவியினாலும் தம்முடைய சந்தோஷத்தினால் நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இங்கே வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே அவர் இங்கே வந்துவிட்டபடியினாலே நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு தாகத்தோடு ஒரு வாஞ்சியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் எல்லாரும் இருந்த வண்ணமாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் இருந்த வண்ணமாக கண்களை மூடி. அல்லேலூயா. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். எல்லாரும் இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி கேட்போம். ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் ஆண்டவரே இந்த சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆண்டவரே அளவில்லாமல் நீரை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்போம். அல்லேலூயா. எமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அன்புள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிறதான உம்முடைய தேவ பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசி உம்முடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே எங்கள் மேலே எங்கள் மத்தியில் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு மாறான எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. நாங்கள் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, ஒரு புதுப்பித்தரோடு எலும்பி செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரை மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். உலகில எல்லா மனிதருமே சந்தோஷத்தை விரும்புகிற மக்களாக காணப்படுகிறார்கள். ஒருவேளை சந்தோஷத்தை இங்கு இருக்கிற நாமாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள மக்களாக இருக்கலாம், யாருமே சந்தோஷத்தை விரும்பாமல் இருப்பதில்லை. எல்லாருமே சந்தோஷத்தை விரும்புகிறோம். அதோடு கூட மாத்திரமல்ல, எல்லா செய்கைகளின் எல்லா வேலைகளின் முடிவும் ஒரு சந்தோஷத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஒருவேளை அது தவறான ஒரு காரியமாக இருந்தாலும், ஒருவேளை நல்ல காரியமாக இருந்தாலும், ஒருவேளை அது பாவ காரியமாக இருந்தாலும், முடிவு ஒரு சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்திலே தர வேண்டும் என்று சொல்லி உலகில் எல்லா மனிதர்களுமே விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை பிரதான ஆசாரியன் வந்து யூதாசு கிட்ட இயேசுவை காட்டி கொடுக்க கேட்கும் போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், இயேசுவை காட்டி கொடுக்க சந்தோஷப்பட்டு யூதாசுக்கு பணம் கொடுத்தார்களாம். ஒருவேளை தவறான ஒரு காரியமா இருந்தாலும், பாவமான ஒரு காரியமா இருந்தாலும், அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொன்னால் அதை செய்வதற்கு மனிதன் வேகமாய் செயல்படுகிறான், அதை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அநேகருக்கு சாப்பாட்டிலே ஒரு சந்தோஷம், குடிப்பதிலே ஒரு சந்தோஷம், ஒருவேளை புகை பிடிப்பதிலே ஒரு சந்தோஷம், டிவி பார்ப்பதிலே ஒரு சந்தோஷம், சிலருக்கு செல்போன்லே பார்த்து கொண்டு விளையாடி கொண்டிருப்பதிலே சந்தோஷம். எப்படியாக எதுவாக இருந்தாலும் அதனுடைய முடிவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களாய் எல்லோருமே காணப்படுகிறார்கள். இந்த உலகமும் ஒரு குறுகிய கால சந்தோஷத்தை கொடுக்கிறது, அல்லது நம்முடைய உலக வாழ்க்கை முடியும் வரை நீண்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதை குறித்து நாம் தியானிக்க போவதில்லை. இன்னொரு சந்தோஷம் உண்டு, அது ரட்சிப்பின் சந்தோஷம், ஜாய் ஆஃப் சால்வேஷன். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதினாலும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ்வதினாலும் நமக்குள் உண்டாகிறதான ஒரு சந்தோஷம் தான் ரட்சிப்பின் சந்தோஷம் என்பது.
அதை சங்கீதம் 51:12 பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார், உம்முடைய இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்று வேதம் சொல்கிறது. பாவம் மன்னிக்கப்படுவதினாலும் பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ்வதினாலும் நமக்குள் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அது இரட்சிப்பின் சந்தோஷம். அதை குறித்து நாம் தியானிக்க போவதில்லை. நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மகிழ்ச்சி என்பது நடக்கக்கூடிய காரியத்தை பொறுத்து நமக்குள் உண்டாகும். ஆனால் சந்தோஷம் என்பது நமக்குள் ஒரு குணமாகவே அது அமைந்துவிடும். மகிழ்ச்சி என்பது நடக்கக்கூடிய நடந்த காரியத்தை, நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை, அதனால் உண்டாகிற விளைவை பொறுத்து உண்டாகுவதுதான் மகிழ்ச்சி என்பது. ஆனால் சந்தோஷம் என்பது நமக்குள் ஒரு குணமாகவே அது அமைந்து விடுவது, அமைந்து விடுவது. லூக்கா சுவிசேஷம் 10:17 வாசிப்போம் என்று சொன்னால், 70 பேரை ஆண்டவர் ஊழியத்திற்கு அனுப்புகிறார். அந்த 70 பேரும் திரும்பி வந்து சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னார்கள் என்று சொல்லி அங்கே வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் அதை கரெக்ட் பண்ணுகிறார், அதை சற்று மாற்றி சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். 10:19-20 வாசிக்கும் போது, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கவர்களுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். இயேசு என்ன சொல்ல வருகிறார், ஆவிகள் உங்கள் கீழ்ப்படிவு உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காகவோ அல்லது நீங்கள் விரும்பின காரியம் நடந்ததற்காகவோ ஊழியத்திலே ஒரு பெருத்த அறுவடை உண்டாவதற்காகவோ நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள். நீங்கள் சந்தோஷமா இருக்கவே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், எனவே நீங்கள் சந்தோஷமா இருங்கள். சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமா இருப்பதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் மாத்திரமே, தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமே சந்தோஷமா இருப்பதற்கென்றே அழைக்கப்பட்டவர்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக நீங்க அழைக்கப்பட்டவங்க, எனவே நீங்க சந்தோஷமா இருங்கள். இதற்கெல்லாம் மேலாக ஒரு சந்தோஷம் உண்டு, அதுதான் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷம். இதை குறித்து காலை வேளையிலே கொஞ்ச நேரம் நாம் தியானித்து மீண்டுமாக ஜெபத்திலே நாம் நேரம் செலவிட போகிறோம். கர்த்தனமோடு பேசி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் நிருபம் 14:17 நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 14:17 நாம் வாசிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்ன என்பது, அது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை ஆர்சி மொழிபெயர்ப்பு உள்ள வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளின் அரசு உண்பதையும் குடிப்பதையும் சார்ந்ததன்று, அது தூய ஆவியினால் உண்டாகும் நீதியும் சமாதானமும் சந்தோஷமுமாயிருக்கிறது, மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஜாய் இன் த ஹோலி ஸ்பிரிட் அல்லது ஜாய் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஜாய் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற, அந்த பரிசுத்த ஆவியானவராலே தரப்படுகிற அந்த சந்தோஷத்தினாலே நிறைந்தவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம் என்பது இருப்பதையும் கிடைப்பதையும் வைத்து உண்டாகிற காரியம் அல்ல. கிடைத்தாலும் இருந்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஒன்றுமே இல்லை என்றாலும் சந்தோஷமாய் இருக்கிறதான ஒரு அனுபவம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையில் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த பரிசுத்தாவினாலே உண்டாகிற சந்தோஷம் எப்படிப்பட்டது? ஏதோ கிடைப்பதையும் விரும்பினது உண்டானதுனாலேயும் உண்டாகிற சந்தோஷம் அல்ல, இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சந்தோஷமாய் ஜீவிக்கிற அந்த அனுபவத்தை தான் பரிசுத்தாவியானவர் நமக்கு தர விரும்புகிறார். இப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்குள் எப்போது வருகிறது, கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சந்தோஷம்
இந்த பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் எப்போது எப்படி நமக்குள் வருகிறது? இந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள் வரும்போது நடக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நமக்குள் ஆவிக்குரிய கனிகள் உண்டாகிறது. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த பரிசுத்தாவினாலே உண்டாகிற சந்தோஷம் எப்படி வருகிறது? ஒரு மனிதன் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும் போது, ஒரு மனிதன் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் ஜீவிக்கும் போது அவனுக்குள் ஆவிக்குரிய கனிகள் உண்டாகிறது. அந்த கனிகளிலே ஒன்றுதான் சந்தோஷம் என்பது. அதை எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 5:22 வாசிப்போம் என்றால் வேதம் சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம். அப்படியே வாசித்தால் சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம். ஆவியானவர் நமக்குள் வரும்போது உண்டாகிற கனியின் ஒரு பகுதி, ஒரு சுளை, அந்த ஒரு பகுதி தான் சந்தோஷம் என்பது. இதை ஆர்சி பைபிளில் வாசிப்போம் என்றால், தெய்வ ஆவி விளைவிக்கும் கனியோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ ஆவி, அந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள் வரும்போதும், அந்த பரிசுத்தாவியானவராலே நாம் நிரப்பப்படும் போதும், அந்த பரிசுத்தாவியானவராலே நாம் நிறைந்து ஜீவிக்கும் போது, அந்த ஆவியானவர் நமக்குள் விளைவிக்கிற உண்டாக்குகிற கனி சந்தோஷம். சந்தோஷம், சந்தோஷம். இந்த பரிசுத்தாவினாலே உண்டாகிற அந்த சந்தோஷத்தினாலே, அந்த கனியின் ஒரு பகுதியினாலே நாம் நிறைந்து இருக்கும் போது, துன்பங்கள், போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், இதன் மத்தியிலும் நமக்குள் இருக்கும் சந்தோஷம் நமக்கு மேலோங்கி இருக்கும். உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அநேக பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, அதன் மத்தியிலே சந்தோஷமாய் ஓடச் செய்வதும், அதெல்லாம் விட சந்தோஷம் நமக்குள் மேலோங்கி நிற்க செய்வது யார் என்று சொன்னால், அந்த பரிசுத்தாவியானவராலே உண்டாகிற ஒரு சந்தோஷம். அந்த பரிசுத்தாவியானவர் விளைவிக்கும் அந்த கனி நமக்குள் பெருக்கெடுத்து ஓடும்போது, உலகத்தின் காரியங்களால் வருகிறதான எல்லாம் மட்டப்பட்டு சந்தோஷம் மேலோங்கி நிற்கும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நான் கால வேளையிலே அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை உங்கள் மத்தியிலே வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து எப்படி அவர்கள் சந்தோஷத்தினாலே நிறைந்திருந்தார்கள், எப்படி அதை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மைத்திலே சுருக்கமாக வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவநாமமானது மகிமைப்படுவதாக. கவனியுங்கள், இந்த அப்போஸ்தலர் புத்தகமானது பரிசுத்தாவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்பட்ட ஆரம்ப நாட்களிலே நடந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல நடவடிகள் புத்தகத்தை ஆவியானவரின் நடவடிகள் அல்லது பரிசுத்தாவியானவரின் கிரியைகள் என்றும் நாம் அழைக்கலாம். அந்த அளவுக்கு ஆவியானவரை குறித்தும், ஆவியானுடைய கிரியைகளை குறித்தும், அதனால் உண்டான விளைவுகளை குறித்தும் நிறைந்திருக்கிற புத்தகம்தான் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம். நீங்கள் 1 என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1 நீங்கள் என்னோடு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 160 இருக்கிறது அப்போஸ்தல 1, நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1:4 நாம் வாசிப்போம் என்றால், அங்கே வேதம் சொல்லுகிறது, 1:4 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். நான் ஒருவேளை சமயம் சுருக்கமாக இருக்கிறபடியினாலே அந்த வசனத்தின் தேவையான பகுதியை மாத்திரம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 1:4 வாசிக்கும் போது, சில நாளுக்குள்ளே நீங்கள் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். 5 வாசிப்போம் என்றால், இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த பூமியிலே ஆவியானவர் இதுவரை ஊற்றப்படவில்லை. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். சீஷர்கள் தனிமையாய் விடப்பட போகிறார்கள். இந்த சமயத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அதுவரை நீங்கள் எருசலேமை விட்டு புறப்பட்டு போகக்கூடாது. அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆவியானவர் விளைவிக்கும் கனி நமக்குள் பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்று அவருடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை அல்ல, கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் அ கமாண்ட். அவர் கட்டளையிடுகிறார், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த ஆவியானவராலே நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி
கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காத்திருக்க வேண்டுமாம். இப்பொழுது நாம் காத்திருக்க வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த நாளிலே ஆவியானவர் ஊற்றப்படவில்லை, எனவே காத்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே நாள் என்று ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டபடியினாலே நாம் இப்பொழுது காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருக்கலாம், ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆவியானவர் வரும்போது நமக்குள் என்ன நடக்கிறது என்பதை அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்கிறோம். என்ன நடக்கிறதாம்? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன போட்டிருக்கு? பலனடைந்து, பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் நீங்கள் இருப்பீர்கள், சாட்சிகளாய் இருப்பீர்கள். இது மூல மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இரத்த சாட்சிகளாய் நீங்கள் இருப்பீர்கள். பரிசுத்தாவியானவர் மனிதனை நிரப்பும் போது அவனுக்குள் பலன் உண்டாகிறது. என்ன பலன்? இரத்த சாட்சியாய் மடியக்கூடிய அளவுக்கு ஒரு பலன். கவனியுங்கள், இரத்த சாட்சியாய் மடிவதற்கு என்ன பலன் தேவையா? ஆவியான் வரும்போது நம்மை பலப்படுத்துகிறாராம். இரத்த சாட்சியாய் மடியும் அளவுக்கு அந்த பலன் வேலை செய்கிறது. இரத்த சாட்சியாய் மடிவதற்கு என்ன பலன் தேவை? இரத்த சாட்சியாக ஜீவனை கொடுப்பதற்கு அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறதான ஒரு பலன். ரமேன சகோதரனை சகோதரியே, இரத்த சாட்சியாய் மடியக்கூடிய அளவுக்கு ஆவியானவர் பலன் தருகிறாராமே, என்ன பலன் என்று சொன்னால் அந்த இரத்த சாட்சியாய் மடிகிற அந்த காரியத்தை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறதான ஒரு பலன். பலன், பலன். சில இடங்களில் வரவேற்புக்காக மாலை போடுவாங்க, அதை சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்வோம். அதே போல இரத்த சாட்சியாக மடியக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் அந்த இடத்திலும் நமக்கு ஒரு மாலை போட்டு வரவேற்பு கொடுப்பது போல அந்த இரத்த சாட்சியாய் மடிகிற அந்த காரியத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறதான ஒரு பலன். இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட பின்பு வாழ்க்கையிலே துன்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், சோதனைகள், வேதனைகள் அத்தனையும் சந்தோஷமாய் சந்திக்கிறதான ஒரு பலன். இரத்த சாட்சியாய் மடிவதுதான் உபத்திரவத்திலும் போராட்டத்திலும் ஒரு டாப் மோஸ்ட். அதுதான் அதிகபட்சமான உபத்திரவம், போராட்டம், நிந்தை, அவமானம். அதை காட்டிலும் குறைவாக இந்த பூமியில் நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு நிந்தைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவம் எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு எதிர்கொள்கிறதான ஒரு பலன் பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஆதிகால வரலாற்று ஆசிரியர்கள், ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். ஆதிகால வரலாற்று ஆசிரியர்கள் இப்படியாக எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னா, வெற்றியின் நாள் விடிந்தபோது கிறிஸ்தவர்கள் தாங்கள் ஏதோ மோட்சத்திற்கு போவது போல சிறைச்சாலையிலிருந்து மைதானத்திற்கு ஊர்வலமாக வந்தனர். அவர்களது முகங்களில் பயம் தெரியவில்லை, ஆனந்தமே தாண்டவமாடியது. இரத்த சாட்சியாய் மடிவதற்கு அவர்கள் மைதானத்திற்கு சிறைச்சாலையிலிருந்து அழைத்து கொண்டு செல்லும் போது அவர்கள் முகங்களில் பயம் தெரியவில்லை, ஆனந்தமே தாண்டவம் ஆடியதாம். வரலாற்று ஆசிரியர் இப்படியா எழுதுகிறார். இரத்த சாட்சிகள் ஏதோ கல்யாண விருந்துக்கு போவது போல் மிகுந்த சந்தோஷத்தோடு தங்கள் மரணத்தை நோக்கி சென்றார்கள் என்று இவர் எழுதியிருக்கிறார். கல்யாணத்திற்கு விருந்து சாலையிலே உணவருந்த போவது போல் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தோடும் ஒரு மகிழ்ச்சியோடும் தன்னுடைய ஜீவனை இரத்த சாட்சியாய் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தோடு அவர்கள் போனார்களாம். அதுதான் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய பலனிலே ஒன்று. மரணம் எவ்வளவு சமீபமோ அவ்வளவுக்கு கிறிஸ்துவுடன் என்றென்றும் ஐக்கியமாய் கொண்டு வாழ்வும் சமீபம் என்றவர்கள் நம்பினார்கள். அப்படியே வாழ்ந்தார்கள். நித்தியத்தின் கண்ணாட்டத்தோடு அதை பார்த்து கொண்டிருந்தார்கள், பார்த்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 110 இக்னேசியஸ் என்பவர் தனது விசுவாசத்திற்காக மறிக்க நேர்ந்த போது இப்படியாய் அவர் சொன்னார். இரத்த சாட்சியாய் மடிக்கும் போது இப்படியாய் அவர் சொன்னார், வாழ் சமீபமா, அப்படியானால் தேவனும் சமீபம் என்று சத்தமாய் சொன்னாராம்.
வாள் எனக்கு சபீபமாய் என்னை வெட்டும்படியாய் வருகிறதா, தேவனும் அவ்வளவு சபீபமாய் என் அருகில் இருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷத்தோடு சத்தமிட்டு சொன்னாராம். எப்படி ஐயா முடிந்தது? ஆவியானவர் வரும்போது கொடுக்கக்கூடிய பலன், நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலும் அது நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் அதை மேற்கொண்டு வெற்றி நடை போடுவதற்கு இந்த பரிசுத்தாவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த பரிசுத்தாவினாலே உண்டாகும் சந்தோஷத்தினாலே அந்த ஆவியானவர் நம்மை நிரப்பி அதை மேற்கொள்ள செய்கிறார். அதை காலின் கீழாக போட்டு வெற்றி நடை நடக்க செய்கிறவர் பரிசுத்தாவியானவர். அந்த பலன் நமக்குள் உண்டாகிறது. அப்போஸ்தலர் 2 திருப்பிக் கொள்வோம் என்றால் அங்கே 1-4 பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 1-4 வாசிக்கும் போது 100 கூடியிருக்கிறாங்க, பரிசுத்த ஊற்றப்படுறார், அவர் பெற்றுக்கொண்டார்கள். சிலவங்களுக்கு பெண்டிகாஸ்ட்னா சிலவங்க அலர்ஜியா இருக்கும். பெண்டிகாஸ்ட் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை, அதற்கு இணையான தமிழ் வார்த்தை 50வது நாள் என்பது. அப்ப பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோதுனா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததில் இருந்து 50வது நாள் ஆனபோது இந்த பூமியிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பெண்டிகாஸ்ட் என்பதற்கு 50வது நாள் என்று சொல்லி அர்த்தம். இந்த 50வது நாள் என்று ஆவியானவர் ஊற்றப்பட்டபடியினாலே அந்த சீசர் கூட்டத்திற்கு ஒரு பலன் கிடைத்தது. அதற்கு பின்பு வேதத்தை நான் வாசிக்கும் போது எத்தனையோ வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் போராட்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் நிந்தைகள் அவமானங்கள் அடிகள் காவல்கள் எந்த வழியாய் சென்றாலும் கூட அவர்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டதை நடைபடியில் புத்தகம் முழுவதிலும் நாம் பார்க்கலாம். அந்த பெந்தேகோஸ்தே நாளன்றைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்களுக்குள் ஒரு பலன் கிடைத்தது. என்ன பலன்? இரத்த சாட்சியாய் மடியும் வரை சந்தோஷமாய் ஜீவிக்கிறதான ஒரு அனுபவம், அதை ஆவியானவர் கொடுத்தார். நீங்கள் 3 நீங்க திருப்பிக்கிட்டீங்கன்னா அங்க 3:1-8 பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாணி நடக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பிறவி சப்பாணி குதித்து நடப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பு 4:7 வாசித்தீங்கன்னா அதற்காக விசாரிக்கப்படுகிறார்கள். 4:7 வாசிக்கும் போது 8 வாசிக்கும் போது பார்ப்போம் என்றால் பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து என்ன விசாரிக்கிறாங்கன்னா, எதனால செஞ்சீங்கப்பா, எந்த நாமத்தினால சுகம் உண்டாச்சுன்னு கேட்கும் போது பரிசுத்தாவினால் பேதுரு நிறைந்து சொல்லுகிறான், இது இயேசு கிறிஸ்துவால் உண்டான சுகம் என்று சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 5:40 நீங்க வாசிக்கும் போது பேதுரும் யோவானையும் அடித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள். கவனிங்க, சும்மா சொல்லல, அடிக்கிறாங்க. ஒருவேளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா செஞ்சதோ நல்ல காரியம், பிறவி சப்பாய் நடக்கிறான், நாங்கள் தான் செஞ்சோம்னு தம்பட்டை அடிக்கல, இயேசு கிறிஸ்துவின் நாமமே இதை செய்தது என்று அறிக்கையிடுறாங்க. அவங்க கூப்பிட்டு 2 நல்லா அடிக்கிறாங்க. அடி சொன்ன காரியம்னா, இனி இந்த இயேசுவை குறித்து நீ பேசக்கூடாதப்பா, எதையும் பேச என்னமும் செய், ஆனால் இயேசுவின் நாமத்தை குறித்தும் பேசக்கூடாது என்று கட்டளை இட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் 41 பார்க்கும்போது அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவ என்று பிரசங்கித்தார்கள். கிறிஸ்துவுக்காக நிந்தையும் அவமானத்தையும் படுவதை பாக்கியமாக அவர்கள் எண்ணி சந்தோஷப்பட்டார்கள். ஒருவேளை ஒரு சீஃப் மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு செம்பளை தண்ணி வாங்கி குடித்தாங்கன்னு சொல்லி சொன்னால் நம்மது ஒரு பெரிய பாக்கியமாக எண்ணுவோம். சீஃப் மினிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்து செம்பளை தண்ணி வாங்கி குடித்தார். ஸோ அப்படி இவர்கள் கிறிஸ்துவின் நாமத்துக்காக நிந்தைகளையும் பாடுகளையும் அனுபவிப்பதை பாக்கியமாக எண்ணினார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி முடிந்தது என்று சொன்னால் ஆவியானவராலேயே கொடுக்கப்பட்டதான ஒரு சந்தோஷம், ஆவியானவராலேயே கொடுக்கப்பட்டதான ஒரு பலன். அந்த அடிகளிலும் காவல்களிலும் கட்டுகளிலும் அவர்கள் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதை பாக்கியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி நாம் இதை பார்க்கிறோம். அதே போல் 6:7 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கிறோம் என்ற ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான், அவன் நீண்ட பிரசங்கம் பண்ணுகிறான், குற்றம் சாட்டப்படுகிறது. அதற்கு பின்பு 54 வாசித்தீங்கன்னா இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள்.
ஏழு ஐம்பத்தஞ்சு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவன் வலது பலசு நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவன் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, ஸ்தேவனை பார்த்து ஜனங்கள்லாம் பல்ல கடிக்கிறாங்க, அவன் யாரை பார்க்கிறான்? தேவனையும் தேவகுமாரனையும் அவன் பார்க்கிறான். இது எப்படி ஐயா முடிந்தது? நம்ம முன்னால் ஒரு பத்து பேர் இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ நமக்கு ஜோமனை வருமா, ஜோமனை மனசு வருமா? ஆனால் இந்த பரிசுத்தாவினாலே அவன் நிறைந்திருந்தபடியினாலே, இந்த பரிசுத்தாவினாலே அவன் நிறைந்திருந்தபடியினாலே, இந்த பரிசுத்தாவினாலே அளவில்லாமல் நிரப்பப்பட்டு அந்த பலத்தினாலே இடைகட்டப்பட்டு அந்த சந்தோஷம் அவனுக்குள் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தபடியினாலே பல்லை கடித்து கொண்டிருந்த மக்களை அவன் பார்க்கவில்லை. அவன் கண்கள் தேவனை நோக்கி பார்த்தது, தேவனை நோக்கி பார்த்தது, தேவனை நோக்கி பார்த்தது. பரிசுத்தாவினாலே, பரிசுத்தாவியை பெற்ற மனிதர்கள் அல்ல, நன்றாக நாம் கவனிக்க வேண்டும், பரிசுத்தாவியை பெற்ற மனிதர்கள் அல்ல, பரிசுத்தாவினாலே நிறைந்த மனிதர்கள் மாத்திரம்தான் உபத்திரவத்தை, போராட்டத்தை, துன்பத்தை, நிந்தையை, அவமானத்தை அல்ல, இயேசுவையே நோக்கி பார்ப்பார்கள். பரிசுத்தாவினாலே யார் அளவில்லாமல் நிறைந்து வழிந்தோடுகிற அனுபவத்தோடு தினந்தோறும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் நமக்கு வருகிற பிரச்சனைகளையும் போராட்டையும் இந்தையும் அவமானத்தையும் அல்ல, இதை பார்க்க மாட்டார்கள். அவருடைய கண்கள் எப்பொழுதும் பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். அதற்கு முன்னால வாசித்தீங்கன்னா 59 கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்காய் தம்முடைய ஜீவனை அர்ப்பணிப்பதும் ஒரு தொழுகை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். 60 பார்க்கிறோம், மன்னிப்பு கேட்டு மற்றவர்களுக்காக மன்னிப்பை கேட்டு அவன் ஜீவனை விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்திற்கு வரும்பொழுது, அப்போஸ்தலர் 12 வரும்போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1-16 வாசித்தோம் என்று சொன்னால், பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட காரியத்தையும் விடுவிக்கப்பட்ட காரியத்தையும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 வாசித்தோம்னா, ஏரோது சபையிலே சிலரை துன்பப்படுத்தினான். 2 வாசித்தீங்கன்னா, யோவனுடைய சகோதரன் யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்தான். இது யூதருக்கு பிரியமா இருந்தபடியினாலே பேதுருவையும் பிடித்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு தலையை எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி சிறைச்சாலையிலே போட்டு வைத்தான். 5 போடப்பட்டிருக்கு, சபையார் அவனுக்காக ஊக்கத்தோட ஜெபித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்க? ஆண்டவரே பேதுருவை விடுதலை பண்ணும் என்று ஜெபித்திருப்பார்கள். ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும் என்று ஜெபித்திருப்பார்கள். இந்த பரிசுத்தாவியானவராலே ஒரு மனிதன் நிறைந்து இருக்கும் போது ஜெபிப்பதிலே நமக்கு ஒரு உத்வேகத்தை ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஒருவேளை ஜெபத்திலே எப்பொழுதும் எல்லாருமே பாய்மொழியா இருக்க முடியாது. இந்த சபையார் பேதுருக்கு ஒரு நெருக்கம் பாடுகள், அந்த கிறிஸ்துவின் சபைக்கு ஒரு நெருக்கம் பாடுகள், கிறிஸ்துவை பகிரங்கமாய் பேச முடியாது, அறிக்கையிட முடியாது, இப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர்கள் கூடி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்தாவியானவராலே நாம் நிறைந்து இருக்கும் போது, நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள் வரும் பொழுதும் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். உதவி கேட்டு செல்கிற நபர்களாய் அல்ல, மனிதர்களை பார்த்து உதவி கேட்கும் நபர்களாய் அல்ல, தேவனை நோக்கி ஜெபிக்கிற நபர்களாய் நாம் காணப்படுவோம். அவர் ஜெபித்தார்கள், அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், 6 வாசித்தீங்கன்னா, பேதுருவோ தூங்கி கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சிட்டு இருக்காரு, என்ன செஞ்சிட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட தூக்கம்னா, விழாவில் வந்து தூதன் தட்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு தூக்கம், தட்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு ஆழ்ந்த நித்திரையிலே அவன் இருந்ததை பார்க்கிறோம். எப்ப இப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு, எப்ப கவலை இல்லாமல் இப்படி நித்திரை பண்றாருன்னா, அடுத்த நாள் காலையில தலை போயிடும், காலையில தலை போயிடும். அடுத்த நாள் காலையில சிறைச்சாலேருந்து கொண்டு வந்து தலை எடுக்க போறாங்க. அடுத்த நாள் காலையில் எத்தாட்சியா மடிய போறோம். ஆனா அவர் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. யார் ஜெபம் பண்றா, யார் ஜெபம் பண்றா? சபையார் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தலைகளாக மாறி போச்சு, ஜனங்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சபையார் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அங்க ஊழியக்கார் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதான் எழுப்புதல் இல்லை. ஊழியக்காரங்க எப்படி இருந்தாலும் ஜெபிக்க வேண்டியது சபையின் பொறுப்பு. அவர்கள் ஜெபித்தார்கள், ஊழியக்காரர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு,
எப்படி தூக்கம்? காலையில தலை போயிரும், ஆனாலும் நிம்மதியான ஒரு தூக்கம், அயர்ந்த ஒரு நித்திரை. நிறைய பேருக்கு நாளைக்கு ரிசல்ட் வருதுனாலே தூக்கம் வராது, அப்படித்தானா? நாளைக்கு ஒரு ரிசல்ட் வருது, நாளைக்கு ஒரு ஆப்ரேஷன், நாளைக்கு ஒரு செக்கப்புக்கு போகணும், நாளைக்கு ஒரு சரீரத்தில் உள்ள டெஸ்ட்டுக்கு ஒரு ரிசல்ட் வருதுனாலே தூக்கம் வராது. ஒரு மாதிரி பரபர பரபரப்பாக இருப்பாங்க. ஆனால் இவருக்கு நாளைக்கால உயிரே போகுது, ஆனால் நிம்மதியாக தூங்குறாரு. எப்படி அந்த தூக்கம் வந்துச்சுன்னா, அதுதான் பரிசுத்த ஆவியானவராலே உண்டான ஒரு பலன், பரிசுத்த ஆவியானவராலே உண்டாகிய ஒரு சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். நமக்கு நேரம் சமயம் அதிகமாக இல்லாதபடினாலே இத்தோடு இந்த காரியங்களை முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே போராட்டங்கள் தான், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே பாடுகள் நிறைந்தது தான், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே நிந்தைகள் அவமானம் நிறைந்தது தான். இதன் மத்தியிலும் அது நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் அதை மேற்கொள்வதற்கு ஆவியானவர் பலத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு தருகிறவராய் அவர் இருக்கிறார், தருகிறவை அவர் இருக்கிறார். ஒன்றை நாம் மறந்து போய்விடக்கூடாது, சந்தோஷம் அல்ல, உபத்திரவத்தோடு கூடிய சந்தோஷமே நம்மை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்துகிறது. வெறும் சந்தோஷம் அல்ல, உபத்திரவத்தோடு கூடிய சந்தோஷமே நம்மை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்துகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அல்ல, கர்த்தர் அனுமதித்த அனுமதிக்கிற உபத்திரவங்களே என்னை தேவசாயலாய் மாற்றி வருகிறது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மை தேவசாயலாய் மாற்றும் என்றால் ஒரு கேள்விக்குறிதான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிக்கிற உபத்திரவங்களும் போராட்டங்களும் நம்மை நெடுகவே தேவசாயலாய் மாற்றுகிறதா இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. எபிரேயர் 2:10 வாசித்தோம் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இயேசு கிறிஸ்துவை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். நாம் விசாலத்திலே நடக்கும் போதல்ல, நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் நடக்கும் போது தேவ சத்தத்தையும் தேவ பிரசன்னத்தையும் நாம் சந்தோஷமாய் கேட்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி வந்து இறங்க மாட்டார், வலுக்கட்டாயமும் வந்து இறங்க மாட்டார். நீங்கள் வாயை திறந்து தேவனே உடைய ஆவியால் நிரப்புன்னு கேட்டால் நிரப்புவார். இல்லை சும்மா இருக்குன்னா நீங்கள் சும்மா இருக்கலாம், யாரும் கண்டிப்பு கிடையாது, உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்று செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், தேவனே நம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். அப்போஸ்தலர் 13:52 வாசிக்கும் பொழுது, சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் அவருடைய பிள்ளைகளாகிய நம் எல்லாரையும் தேவன் பரிசுத்தாவினாலும் சந்தோஷத்தினாலும் அளவில்லாமல் நிரப்பும்படியாய் அவர் இங்கே வந்திருக்கிறார், நிரப்ப போகிறார். நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து கேட்டால் போதும், அவர் அப்படியே அவர் நிரப்பிடுவார், நிரப்பிடுவார். புதிய புதிய பாசையில் பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த ஆவியானவன் நிரப்ப 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 நிரப்ப, நேற்று பேசின பாசையில் இன்று காலையில் பேசின பாசையில் புதிய புதிய பாசையில் நமக்கு வந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு அபிஷேகம் பெறாமல் யாராக இருந்தீங்கன்னா கேட்டு கேளுங்க, தேவனே உங்களுடைய ஆவியால் நிரப்புன்னு கேளுங்க. தேவன் உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்பும் போது எதையோ பேசணும் போல தெரியும், வாயை திறந்து பேசுங்க, அவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் தேவனை நிரப்புவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எளிமையில் இருப்போமா? அவர் நிரப்ப போகிறார். நம்ம எல்லாரும் எளிய வயசு எளிமையில் இருப்போமா? அல்லேலூயா, க்ளோரி டு காட். பகுதியாவது உங்கள் ஜப நேரத்தில் அந்நிய பாசைகளே பேச பேசும்போது தான் அந்த ஆவியில் நாம் நிறைந்து கொண்டே இருப்போம், சந்தோஷம் நிரப்பிக்கொண்டு நிறைந்து கொண்டே இருப்போம். அதிநிமித்தமாய் இந்த பூமியிலே நாம் எல்லாவற்றையும் விட்டு சிறந்து கடந்து போக முடியும். அல்லேலூயா. நாம் ஜெபித்து முடிப்போம். அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆண்டவரே, காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் எங்களோடு பேசின ஒரு அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவினாலே நாங்கள் நிரப்பப்படும் போது இரத்த சாட்சியாய் மடிவதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிற அந்த பலனை நீர் எங்களுக்கு தருவதற்காக தந்ததற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பலத்தால் இடைகட்டினீர் ஆண்டவரே, சந்தோஷத்தினாலே நிரப்பினீர் ஆண்டவரே, அதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நாங்கள் ஆவியில் நிறைந்து நாங்கள் ஜீவித்து உமக்கு இரத்த சாட்சியை மடியும் வரைய மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே கிருபை பாராட்ட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் இறங்கின உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி. நீர் வாக்குதல் உண்மையிலோராய் இருந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். நீரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தயவுசெய்து உட்காருவோம்.